கட்டுமானம் தொடர்பான துறையில் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள சிஎன்ஐ எனப்படும் கட்டுமானத்துறைக்கான பரிந்துரை அமைப்பில் இணைந்து பயன்பெறலாம் என கோவையில் அவ்வமைப்பின் நிறுவன தலைவர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய துறைகளில் ஒன்று கட்டுமானத்துறை. இந்நிலையில் இந்த துறையில் சாதிக்க பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் விதமாக சிஎன்ஐ எனப்படும் கட்டுமானம் தொடர்பான பரிந்துரை அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இதில் கட்டுமானம் தொடர்பான பல்வேறு துறைகளை சார்ந்த தொழில் அமைப்பினர் இணைந்துள்ளனர். இந்நிலையில் முதன்முறையாக சிஎன்ஐ முதல் மண்டல கார்னிவல் கோவையில் நடைபெற்றது. சிஎன்ஐ கோவை சாப்டர் மற்றும் கிரீன் சிட்டி ஆகியவை இணைந்து நடத்திய இதில் சிஎன்ஐயின் நிறுவன தலைவர் உதயகுமார் தலைமை வகித்தார். பல்வேறு இடங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இதில் கட்டுமானம் தொடர்பான பல்வேறு வணிக பரிந்துரைகள் நடைபெற்றன. கோவை மண்டல வழிகாட்டு நிர்வாகி லிங்குராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இதில் சென்னை சாப்டர் சிஇஓ பத்மநாராயணன், சென்னை கிரீன் சிட்டி கிருஷ்ணமூர்த்தி, திருச்சி சாப்டர் முருகேசன், திருப்பூர் சாப்டர் ரமேஷ், ஈரோடு சாப்டர் வெங்கடேஸ்வரன், கோவை சாப்டர் சதீஷ், மதுரை கிரீன் சிட்டி சையத் அப்சல், திருநெல்வேலி சாப்டர் மாரியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிஎன்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா, அதாவது வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா வந்து கட்டுமானத்துறைக்கான ஒரு வர்த்தக பரிந்துரை அமைப்பு. இந்த அமைப்பினுடைய பல சாப்டர் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அந்த சாப்டரில் வந்து கோவையினுடைய ஒரு ரீஜினல் அதுக்கான கார்னிவல் தான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு இந்த ஹோட்டலில். இதில் பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துறை சார்ந்த பலதரப்பட்ட தொழில் அதிபர்களுடைய ஒரு அமைப்பு இது வந்து. ஸோ இந்த கோயம்புத்தூர் சாப்டர் அண்டு கோயம்புத்தூர்னுடைய கிரீன் சிட்டி இந்த ரெண்டு சாப்டரும் இணைந்து இந்த ரீஜனுக்கான ஒரு முதல் கார்னிவலை வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லீடர்ஷிப்பை பற்றி வந்து திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சிறப்புரையாற்றினார். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் இது ஒரு பெரிய உத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்தது. ஸோ இவர் லிங்கராஜ் சாருனுடைய முழு உழைப்பினாலையும் அவருடைய முன்னேற்பாட்டினாலையும் சதீஷ் அவர்களுடைய ஒத்துழைப்போடு வந்து இந்த ரெண்டு சாப்டரும் நடத்தக்கூடிய இந்த கார்னிவல் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்திருக்கு. கட்டுமானத்துறையினர் நிறைய பேர், அதாவது இதில் வந்து ஒரு பெரிய அளவில் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பலர் வந்து இந்த துறையில் இந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக சேரணும் அப்படிங்கிறது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிஎன்ஐனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்த அமைப்பிலுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தொழில் வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தணும். பரிந்துரையினுடைய அதாவது ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலமாக, அதாவது வந்து ஒருத்தவங்க நம்மளுடைய உறுப்பினர்கள் அனைவரும் மற்றவங்களுக்கு ரெஃபரல்ஸ் பரிந்துரையை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சென்னையில் இரண்டு சாப்டர் இருக்குது, கோயம்புத்தூரில் இரண்டு சாப்டர் இருக்குது, மதுரையில் இரண்டு சாப்டர் இருக்குது, திருச்சியில் இருக்குது, அப்புறம் வந்து திருநெல்வேலியில் ஒரு சாப்டர் இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா திருப்பூரில் ஒரு சாப்டர் லான்ச் பண்ணுறோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒரு சாப்டர் லான்ச் பண்ணுவோம். அடுத்த வாரம் வந்து ஈரோடு லான்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இந்த லாக்டவுன்னால் தேங்கி கிடந்த ஒர்க் எல்லாம் வந்து இப்போ வந்து இந்த வாரம் அடுத்த வாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்துக்குள்ளேயே இந்த கோயம்புத்தூர்லேயும் வர 30ஆம் தேதி இன்னும் 3வது ஒரு சாப்டர் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து தன்னுடைய தொழிலை, அதுவும் எஸ்பெஷலி அந்த கட்டுமானத்துறையில் தன்னுடைய தொழிலை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நிச்சயம் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இங்கே உறுப்பினர்களாக சேர்ந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்தோம்னா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் மூலமாக நமக்கு பலதரப்பட்ட பயன்கள் கிடைக்குது. அதனால் வந்து நிச்சயமாக இந்த தொழில் முனைவோர்கள், கட்டுமானத்துறையில் இருக்கக்கூடிய அனைவரும் இதில் வந்து சேர்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த கார்னிவலுக்கு வந்து பார்வையாளர்களாகவும் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. நன்றி, வணக்கம்.